வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா ஸ்டார்ட் அப்ஸ், பிசினஸ் அப்படிங்கிற பல்வேறு விஷயத்த பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் நிறுவனம் வந்து அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், மார்க்கெட் வேல்யூ வந்து $2 trillion வந்து டச் பண்ணிருக்கு. ஸோ நம்ம நினைக்கலாம், இந்த டைம் COVID-19 டைம்ல பிசினஸே வந்து சரியா இயங்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த நேரத்துல ஆப்பிள் நிறுவனம் மட்டும் அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ எதனால இவ்வளவு தூரம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த வீடியோல பேசலாம். அது போக நம்ம எப்பவுமே பேசுற மாதிரி இதுல நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் லெசன்ஸ் என்ன, லைஃப் லெசன்ஸ் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேசுவோம். ஸோ முதல்ல வந்து இந்த ஆப்பிள் நிறுவனம் வந்து இந்த $1 trillion, இந்த $2 trillion மார்க்கெட் கேப் வந்து அவங்க அச்சீவ் பண்ணிருக்கிறது எவ்வளவு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் 21 weeks. அதாவது இந்த லாக்டவுன் டைம்ல தான் வந்து ஆப்பிளுடைய மார்க்கெட் வேல்யூ ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஆப்பிள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து $1 trillion நெருங்கினதுக்கு வந்து 42 வருஷம் ஆயிருக்கு. ஸோ ஆப்பிள் தொடங்கினதுல இருந்து அந்த 42 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ $1 trillion வந்து நெருங்கினதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த $1 trillion வந்து ரீச் பண்றதே ரொம்ப பெருசா பேசிட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்து சவுதி அராம்கோ அப்புறம் ஒரு சில நிறுவனங்கள் தான் வந்து $1 trillion மார்க்கெட் கேப் வந்து டச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு மேலே போயிட்டு வந்துட்டு ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவங்க ஆப்பிள் வந்து $1 trillion தாண்டி $2 trillion வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா, கம்யூனிகேஷன். ஸோ அதுவும் இந்த 4 வாரத்துல வந்து $2 trillion, அதாவது எக்ஸ்ட்ரா $1 trillion காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனா, எந்த விதமான கம்யூனிகேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் தொடங்கி இந்த பிஸ்னஸ் வரைக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஷாப்பிங் வரைக்கும் எல்லாமே வந்து கம்யூனிகேஷனுக்குள்ளதான் இன்னைக்கு அடங்குது. ஸோ இந்த அதைத்தான் நான் வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு மீன் பண்றேன். டிஜிட்டல் பரிமாற்றங்கள் ஆகட்டும், இல்லை கேம்ஸ் ஆகட்டும், இல்லை மூவி வாட்சிங் ஆகட்டும், எல்லாமே வந்து இந்த இடத்துல கம்யூனிகேஷன் சொல்ல வரோம். ஸோ இந்த 4 வாரத்துல, அதாவது இந்த 4 மாசத்துல இந்த கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட் பன்மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த பன்மடங்கு வளர்ச்சி, இந்த கம்யூனிகேஷன் சிறப்பாக செயல்படுறதுக்கு டெக்னாலஜி தேவை. அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியை தான் வந்து ஆப்பிள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் இன்னைக்கு ஆப்பிள் வந்து அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து $1 trillion அதிகமாக இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா பிஸ்னஸஸும் டவுனாக இருக்கும்போது சிறப்பாக செயல்பட்டு இருக்க பிஸ்னஸஸ் என்ன அப்படின்னா, இந்த டிஜிட்டல் பிஸ்னஸஸ், டெக்னாலஜி பிஸ்னஸஸ், இன்னும் சில பிஸ்னஸஸ். அதை பற்றி நம்ம சேனலில் நம்ம வந்து ரெகுலராக பேசியிருக்கோம். ஸோ இந்த டெக்னாலஜி பிஸ்னஸ், இந்த டிஜிட்டல் பிஸ்னஸஸ் தான் வந்து இந்த 4 வாரத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படி அதை கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னொரு விஷயம் புரியும். ஸோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் தொடங்கி எல்லாருமே வந்து எல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி நிறுவனங்களை நோக்கியே நகர்த்திட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து ஆல்பாபெட் நிறுவனமும் வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அமேசான் வந்து ஒரு $1 trillion டச் பண்ணிட்டு மேலே கீழே ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி பிசினஸஸ் அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ பயங்கரமா அதிகரிக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ் இந்த மணியை இந்த டெக்னாலஜி பிசினஸஸ் நோக்கி அதை நகர்த்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து இன்னைக்கு ஆப்பிள் வந்து $1 trillion வந்து அட்டைன் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னொரு எல்லாருமே ஆச்சரியமா பார்த்த ஒரு விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு யோசிச்சதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஆப்பிள் வந்து ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரி கிரவுண்ட் பிரேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வரல. அப்படி இருக்கும் போதும் இன்னைக்கு அவங்களுடைய ஷேர் பிரைசஸ் எல்லாம் ரைஸ் ஆயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ கம்யூனிகேஷன், அதனால இன்வெஸ்டர் மணியுடைய ஃப்ளோ, அதனால அவங்களுடைய வளர்ச்சி இப்படி மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இதுல நமக்கு என்ன பெரிய ஒரு லெசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் லைஃப் லெசன் சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ஒரு நிறுவனம். ஸ்டீவ் ஜாப்ஸ் 2வது தடவை ஆப்பிள்குள்ள வரும்போது ஆப்பிள் ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எந்திரிச்சு நிக்க முடியுமா அப்படின்னு தெரியல, மார்க்கெட்ல இருந்து வேனிஷ் ஆயிடுவாங்களோங்கிற ஒரு பயம் கூட இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆப்பிள் அவங்களுடைய பிரம்மாண்ட வளர்ச்சி வந்து நம்மளை வந்து பிரமிக்க வைக்குது. அதுக்கு இதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரிஞ்சுது, அது என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் வந்து நெவர் கிவ் அப். ஸோ கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை, ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அதற்கு வந்து ஆப்பிள் இன்னைக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இன்னைக்கு கடந்த 10 வருடங்களாக ஆப்பிள் பெரிய விஷயமா இருக்கிறது ஒரு நம்ம அதையை மட்டுமே பார்க்க கூடாது,
அதுக்கு முன்னாடி அவர்களுடைய நிலை வந்து எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது. எப்பவுமே ஹோப் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதுல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே ஹோப் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா அது ரொம்பவும் தவறாயிரும். ஸோ நேத்து கூட இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, ஸ்டார்ட் அப் லெசன் என்ன, பிசினஸ் லெசன் என்ன அப்படின்னா, பிசினஸ்ல உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்கும் போது வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த ரைட் டைம், அந்த காலம் வரும் வரை காத்திருக்க பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிசினஸ் நடத்திட்டு இருக்கும் போது திடீர்னு நமக்கு டிராக்ஷனே நடக்காது, சேல்ஸ் ஆகாது, அந்த புஷ்அப்பே இருக்காது. ஆனா அந்த மாதிரியான ஒரு நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கா, நம்மளுடைய பொருள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு தேவை கண்டிப்பா படுமா அப்படிங்கறத புரிஞ்சு வச்சுட்டு அதைய நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருந்தா போதும். இந்த மாதிரியான ஒரு நேரம் வந்து நமக்கு மிகப்பெரிய அளவுல வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், அதாவது அந்த டைம் வரும்போது பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். ஸோ அதற்கு இன்னொரு பெஸ்ட் உதாரணம் வந்து ஜூம் சொல்லலாம். இந்த COVID-19 டைம்ல நிறைய எஜுகேஷனல் கம்பெனிஸ் சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பெரிய லெவல்ல வந்திருக்காங்க. இவங்க எல்லாத்த பத்தியும் வந்து ஜூம் தொடங்கி எஜுகேஷன் டெக்னாலஜி கம்பெனிஸ் வரைக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பிளேலிஸ்ட்ல வந்து செக் பண்ணி பாருங்க. நானும் இங்க லிங்க் ஷேர் பண்றேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் குட் டே.